அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 15:13 வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய். சில நாளுக்கு பின்பு, ரொம்ப நாள் கூட ஆகலையாம். பணத்தை வாங்கின உடனே போகணும், உடனே அனுபவிக்கணும் என்று உடனே புறப்பட்டு போனான். பாவம் அவசரப்படுத்தும், பாவ சிந்தனைகள் அவசரப்படுத்தும். காத்திருக்க வைக்காது, பொறுமையாயிருக்க வைக்காது. இவன் பாருங்க, பணத்தை பெற்றானே, யாருத்தினால ஆலோசனை கேட்டானா, எப்படி செலவழிப்பது, என்ன செலவிப்பது, எங்க இன்வெஸ்ட் பண்றது கேட்டானா, தகப்பணத்தை தான் கேட்டானா, அவனுக்கு சகோதரன் தான் அவனத்தான் கேட்டானா, யாருதும் கேட்கல பாருங்க. காரணம், பாவம் அவசரப்படுத்தும், காத்திருக்காது, பொறுமையா இருப்பதற்கு இடம் தராது. அதுதாங்க பாவம். அப்படித்தாங்க இவன் கேட்டான். பாருங்க, இவன் எல்லாவற்றையும் இழந்தானே, எல்லா பணமும் போய்விட்டது. பணம் போனதுனால நண்பர்களும் போய்விட்டார்கள். தண்ணீர் வற்றின உடனே பறவைகள் பறந்து போனது போல எல்லாம் போய்விட்டது. சாப்பாட்டுக்கே திண்டாடுறான். அந்த நேரம் பார்த்து பஞ்சமும் வந்தது. எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட தூரம் போனா ஆரம்ப சந்தோஷமா தெரியும், ஆனால் மிக சீக்கிரத்துல கொடுமையான சூறாவளி வரும். ஆண்டவர் சில நேரங்களில் ஏன் பஞ்சத்தை அனுமதிக்கிறான்னா, அந்த பஞ்சம் வந்த பிறகுதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். புத்தி தெளிந்தது, தகப்பட்டு போன என்ன வருதுங்க. ஆகவேதான் நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்தில் பஞ்சத்தை தேவன் ஏன் அனுமதிக்கிறார், நமது அட்டென்ஷன் அவர் பக்கம் திருப்பும்படி. நம்ம எங்க தவறினோம், தேவனை விட்டு எங்க தூரமாய் போனோம், எப்படி விழுந்தோம், என்ன நடந்தது என்று மறுபடியும் நினைவுக்கு வரும்படி, தேவன் பக்கம் திரும்பும்படியாகத்தான் ஆண்டவர் சில நேரத்தில் பஞ்சத்தை அனுப்புகிறார். நஷ்டம், இழப்பு, பொருளாதாரத்துல கஷ்டம் என்று பல நிலைகளில் தேவன் அனுமதிக்கும் நோக்கமே நமது அட்டென்ஷனை அவர் பக்கம் திருப்பும்படி. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், தரித்திரப்பட்டிருக்கலாம். நீங்க ஒரு காலத்துல நல்லா இருந்து இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்திருக்க கவனியுங்கள். உங்கள் சிந்தையை கர்த்தர் பக்கம் திருப்பத்தான் இந்த பஞ்சம். அதை நினைத்து எங்க தவறு நீங்க அந்த இடத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து இயேசு இடத்துக்கு திரும்பிவிட்டால் அருள்நாதர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.